அன்பான இனிய வணக்கம் உலகின் முக்கிய தலைப்புச் செய்திகள் அல்ஷிபா மருத்துவமனையில் மக்கள் காலை உணவு இல்லாமல் நோன்பு நோற்றதார்கள் என்ற செய்தி வெளியாகியுள்ளது காசா நகரில் முற்றுகையிடப்பட்ட அல்ஷிபா மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் இரண்டாவது நாளிலும் காலை உணவு இல்லாமல் ரமலானில் உண்ணாவிரதத்தை தொடர்வதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய ராணுவத்தின் கொடூரமான முற்றுகையால் மருத்துவமனையில் உள்ள மக்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவு இல்லாமல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் காயமடைந்தவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்களுக்கு எதிரான குற்றங்களை நிறுத்துமாறு அனைத்து சர்வதேச நிறுவனங்களுக்கும் சுகாதார அமைச்சகம் அழைப்பு விடுக்கின்றது என்று ஒரு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மருத்துவமனை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஸ்டேலிய ராணுவம் தொடர்ச்சியான அடக்குமுறை தாக்குதல்கள் கைது நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் மருத்துவமனைக்கு காயமடைந்தவர்களும் நோயாளிகளும் கூட செல்ல முடியாத ஒரு துயரமான நிலைமை அங்கு இருப்பதாக காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன மக்கள் மீதும் கமாஸ் மீதும் அழுத்தத்திற்கான வழிமுறையாக பொதுமக்களுக்கு எதிரான ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு ஒருபோதும் வேலை செய்யாது என கமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அல்ஷிபா மருத்துவமனை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் மீதான ஸ்டேலிய தாக்குதல்கள் ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாகுவும் அவனது இராணுவமும் வாழும் குழப்பநிலைக்கு ஆதாரம் என்றும் ஹமாசின் அரசியல் பணியக உறுப்பினர் இசாத் அல்ரிஷ் கூறியுள்ளார் நெதஞ்சாக கற்பனை செய்யும் வெற்றி ஒரு மாஜமானது மற்றும் தொலைதூர கனவு என்றும் எங்கள் மக்களினுடைய உறுதிப்பாட்டையும் போராளிகளுடைய உறுதிப்பாட்டையும் ஒருபோதும் யாரும் தடுத்துவிட முடியாது மற்றும் எங்களுடைய வீரம் நிறைந்த எதிர்ப்புக்கும் எங்களுக்கு ஆதரவாக திரண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவு இயக்கங்களுக்கும் நன்றி என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுக்கு எதிரான காட்டு முராண்டித்தனமான ஆக்கிரமிப்பு அதிகரிப்பதை ஸ்டீலின் ஒரு வழிமுறையாக பயன்படுத்துவதற்கான முயற்சியையும் அல்ரிஷிக் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் மீது தொடர் தாக்குதலை நடத்துவதனூடாக மக்களினுடைய மன வலிமையை குறைத்து போராட்ட உணர்வை மழுங்கடிக்க செய்துவிடலாமென ஸ்டீல் கனவு காண்பதாக இந்த நடவடிக்கைகள் ஒருபோதும் பாலஸ்தீன மக்களிடம் செல்லுபடியாகாது என அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் மேலும் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளில் ஸ்டேலின் கட்டுப்பாடுகள் போர்க்குற்றமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டினி தந்திரமாக இருக்கலாம் என ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்த கருத்துக்கள் தற்போது வெளியாகியுள்ளது ஐநா மனித உரிமைகள் தலைவர் போல்கர் டர்க் மேலும் தெரிவிக்கையில் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு சக்தியாக மக்களுக்கு அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப உணவு மற்றும் மருத்துவ வசதிகளை வழங்குவதை உறுதி செய்வதற்கும் அந்த உதவியை வழங்க மனிதாபிமான அமைப்புகளின் பணியை எளிதாக்குவதற்கும் கடமைப்பட்டுள்ளது என்று துர்க் தெரிவித்துள்ளார் காசாவின் வடக்கில் ஊட்டச்சத்து குறைபாடும் உணவு பாதுகாப்பின்மையும் பஞ்சளவை தாண்டியிருக்கலாம் என்றும் பசியால் ஏற்படும் இறப்பு விகிதங்கள் விரைவில் அதிகரிக்கலாம் என்றும் ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட வகைப்பாட்டின் அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் ட்ரக் நெருக்கடி மனிதனால் உருவாக்கப்பட்ட மற்றும் முற்றிலும் தடுக்கக்கூடியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொருவரும் குறிப்பாக செல்வாக்குள்ளவர்கள் பட்டினியை முடிவுக்கு கொண்டு வரவும் பஞ்சத்தின் அனைத்து அபாயத்தை தவிர்க்கவும் தேவையான மனிதாபிமான உதவி மற்றும் வணிகப் பொருட்களை தடையின்றி நுழைவதற்கும் விநியோகிப்பதற்கும் ஸ்டேல் உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உணவு தண்ணீர் மின்சாரம் மற்றும் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை முழுமையாக மீட்டெடுப்பதன் ஊடாக மிகப்பெரிய மனித பேரவளத்தையும் பேரழிவையும் தடுத்து நிறுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டேலுக்கான ஆயுத பரிமாற்றங்களை உடனடியாக அமெரிக்கா நிறுத்த வேண்டுமென ஆக்ஸ்பாம் மற்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கூறுகின்றது ஸ்டேல் சர்வதேச சட்டத்தை மீறுகின்றது என்பதற்கான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உயிர்காக்கும் உதவியை தடுக்கும் அல்லது சர்வதேசத்தை மீறும் அரசாங்கங்களுக்கு ஆயுத ஆதரவை அமெரிக்க சட்டம் தடை செய்வதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன அமெரிக்க ஆயுதங்களுடன் சட்டம் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் வாஷிங்டன் இயக்குநர் சாரா ஜாகர் கூறுகையில் காசாவில் நடந்து வரும் விரோதப் போக்கில் அமெரிக்க சட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதாக இஸ்ரேலிய அரசாங்கம் பிடன் நிர்வாகத்துக்கு அளித்த உறுதிமொழிகளை ஒருபோதும் கடைபிடிப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிடன் நிர்வாகத்துக்கு அளித்த உறுதிமொழிகள் நம்பத்தகுந்தவை அல்ல என்றும் ஸ்டேல் உறுதிமொழிகள் இருந்தபோதிலும் போதிலும் மருத்துவமனைகள் மீதும் அதற்கு அருகிலும் கண்மூடித்தனமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருப்பது மட்டுமல்ல மனிதாபிமான உதவிகளை திட்டமிட்டே தடுப்பது உட்பட சர்வதேச சட்டத்தின் இஸ்ரேலிய மீறல்களில் பரந்த அளவிலான பட்டியலிடப்பட்ட அறிக்கையை அமெரிக்க அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் பிடன் நிர்வாகம் ஸ்டேலுக்கு ஆபத்தான ஆயுத விற்பனையை நிறுத்த வேண்டும் இப்போது அவ்வாறு செய்யுமாறும் காசாவில் ஏற்படும் மரணம் மற்றும் துன்பங்களுக்கு முடிவு கட்டவும் நாங்கள் அழைப்பு விடுப்பதாக தெரிவித்துள்ளது அக்ஸ்பாமினுடைய தலைவர் அமெரிக்காவின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான இணை இயக்குனர் மேலும் தெரிவிக்கையில் ஏற்கனவே காலம் கடந்துவிட்டது எனவும் இனியும் அமெரிக்கா ஆயுத தளபாட வளங்களை நிறுத்தாவிட்டால் அது அமெரிக்காவுக்கும் ஒரு கரையை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் காசா முழுவதும் ஸ்ட்ரேலிய படைகளுக்கும் ஹமாஸின் ஆயுத பிரிவான அல்கசாம் படையினருக்கும் இடையில் காசா நகரின் அல்ஷிபா மருத்துவமனைக்கு அருகே மிக கடுமையான சண்டை நடைபெற்றதாகவும் ஸ்ட்ரேலிய படையினரை டிராக்கெட் லோஞ்சர்கள் மற்றும் அல்ஜாசின் ஒன் சீரோ ஃபைவ் ஏவுகணைகள் மூலம் அல்கசாம் படையினை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பல ராணுவத்தினர் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என போராளிகள் குழு தெரிவித்துள்ளது ஸ்டேலின் இராணுவம் திங்களன்று காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனையை டேங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் பல ஆயுதங்களால் தாக்கியது இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான இறப்புகள் மற்றும் காயங்கள் பதிவாகியிருந்தன இதற்கிடையில் அல்குட்ஸ் பிரிகேட் இஸ்லாமிய ஜிகாத்தின் இராணுவ பிரிவு மத்திய காசாவின் வடக்கே நிறாசமிக்கு அருகே மேற்கு ராணுவ வீரர்களின் குழுவையும் அவர்களுடைய தொடரனையும் இலக்கு வைத்து சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியதில் பல அஸ்திரேலிய இராணுவத்தினரை கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோல போல கிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலில் லெபனான் எல்லையில் அல்லவிசாத் அருகே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரேலிய ராணுவ முகாம் சுக்குநூறாக அளிக்கப்பட்டதாகவும் அங்கு எல்லையில் பொருத்தப்பட்டிருந்த இஸ்திரேலிய கண்காணிப்பு கருவிகள் முற்றாக தமது தாக்குதலை சேதமாக்கப்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் ஏழு பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் உயிரிழந்த நிலையில் அதற்கு பழிவாங்கும் முகமாக ஆப்கானிஸ்தானின் பாக்டிகா கோஸ்ட் ஆகிய பயங்கரவாத தளங்களில் பாகிஸ்தான் இராணுவ விமானங்கள் சரமாரியான குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் பாகிஸ்தான் பயங்கரவாத நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியிருந்தாலும் கூட இதில் மூன்று குழந்தைகள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் ஆளும் தலிபான் அரசாங்கம் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள் இந்நிலையில் பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக தலிபான் படைகள் கனரக ஆயுதங்கள் மூலம் பாகிஸ்தானின் இராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக தலிபான் தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பாகிஸ்தானின் இந்த ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தலிபான்களின் எல்லைப்படைகள் கனரக ஆயுதங்கள் மூலம் உள்ள பாகிஸ்தான் இராணுவ மையங்களை குறிவைத்து தாக்கியதாகவும் ஆப்கானிஸ்தானின் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகள் எந்தவொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கும் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள் மேலும் எந்த சூழ்நிலையிலும் இராணுவம் எங்கள் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் என்றும் தலிபான் படைத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் கனடாவும் ஜெர்மனியும் எரிவாயு தொடர்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஜெர்மனி தனது எரிவாயு தேவைகளுக்காக பெரிதும் ரஷ்யாவை நம்பியிருந்த நிலையில் ரஷ்யா ஜெர்மனியை கைவிட்டது இந்நிலையில் தனது எரிவாயு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஜெர்மன் தற்போது வேறு நாடுகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் கனடாவும் ஜெர்மனும் மேற்கொண்டுள்ள ஒப்பந்தத்தின்படி கனடாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் தயாரிக்கப்படும் கைட்ரஜன் எரிவாயு ஜெர்மனிக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு கெனடிய பெடரல் ஆற்றல் மற்றும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சரான ஜோனத் வெல்க்சின் இந்த ஒப்பந்தம் தொடர்பான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெர்மன் சான்சலரான ஒலாஃப் ஜோல்சுடன் கெனடிய பிரதமரான ஜஸ்டின் ரூடோஸ் சந்தித்த போதே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதேவேளை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இந்த விடயம் தொடர்பான பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் இப்போது கனேடிய பசுமை ஹைட்ரஜன் எரிவாயுவை வாங்க விரும்பும் ஜெர்மன் நிறுவனங்களையும் கனடாவின் பல்வேறுபட்ட நிறுவனங்களையும் ஹைட்ரஜன் எரிவாயு தயாரிக்கப்படுவதை ஒருங்கிணைப்பது குறித்த புரிதல் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் படைகளின் தொடர்ச்சியான தாக்குதல் காரணமாக உக்ரைன் அருகாமையில் இருக்கக்கூடிய ரஷ்ய நகரமான பெல்கிரேட் அருகிலிருந்து தொடர்ச்சியாக பெல்கிரேட் நகரத்தில் சுமார் ஒன்பதாயிரம் சிறுவர் சிறுமிகள் வெளியேற்றப்பட இருப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ரஷ்ய நகரமான பெல்கிரேட் மற்றும் அதை சுற்றியுள்ள பல மாவட்டங்களிலும் தாக்குதல் அச்சம் காரணமாக இந்த சிறுவர் சிறுமிகள் வெளியேற்றப்படுவார்கள் எனவும் உக்ரைன் ட்ரோன் மற்றும் குண்டு தாக்குதல் செல்வீச்சுக்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக அப்பகுதி ஆளுநரான வி ஜோசவ் கிளாவ்கோவ் தெரிவித்துள்ளார் அத்துடன் முதல் கட்டமாக மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி இருநூறு பிள்ளைகள் வெளியேற்றப்பட இருக்கின்றார்கள் என்ற செய்திகளை உத்தியபூர்வமாக அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய உலகின் பிரதான தலைப்புச் செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி